அந்த பார்த்ததுல எங்களோட வந்து அவரு இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடணும்னு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்னாலுக்கு நீங்க பல வண்ணங்களை பார்ப்பீங்க ஒரு திசையில் பார்த்து மறு திசையை பார்த்தா மறந்துடுவீங்க ஆனா எங்களுடைய மனது ஆழ்ந்த எண்ணத்துல எப்போதும் மறக்க மாட்டோம் உங்க குரல்களையும் சரி நீங்க செய்த உதவிகளையும் சரி இது மாதிரி நீங்க இன்னும் அதிக அதிகமாய் அனைவருக்கும் நான் செய்யணும்ட்டு நாங்கெல்லாம் வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட இந்த நன்னாள்ல எல்லாரும் நான் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியா வாழணும்னு நான் எப்போதும் வேண்டிக்கிறோம் அடுத்த வீட்டு பயிர கூட பார்க்க முடியல அரிசி இருக்கு பருப்பு இருக்கு ஆக்க முடியல அடுத்த வீட்டு பயிர கூட பார்க்க முடியல சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கு அம்மானு கண்ணாவா டைரக்டர் அவர்கள் இன்னைக்கு புரட்சி தலைவரை பற்றி டிவியில நிறைய பேசிட்டு இருந்தாங்க விளக்கமும் சொன்னாங்க அதெல்லாம் இப்போ நான் கேட்டு பார்த்துருக்கேன் நான் அந்த அந்த டைரக்டர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியமாக காணப்படுகிறது இன்னும் மென்மையாக இது வளர்ச்சி அடைய இவர்களெல்லாம் வந்து இந்த நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு அமைச்சர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள் அது மட்டுமின்றி எம்ஜிஆர் ஐயா அவர்கள் காலத்திலிருந்து இங்கே பல அமைச்சர்களும் பல கவர்னர்களும் ஆளுநர்களும் வருகை தந்து இங்கே கட்டிடத்தை கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் அது மட்டுமின்றி இச்சங்கம் 1981 ஆண்டு இந்த இடத்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள் பண்டிகை முஸ்லீம்கள் மட்டும்தான் கொண்டாடுவாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் கொண்டாட முடியும் அப்புறமா தீபாவளி பண்டிகை அல்லது வேற எந்த ராம ஜென்மபூமி கிருஷ்ண ஜென்மபூமி அந்தந்த தினங்களுக்கு நவமிகளுக்கு அந்தந்த மக்கள் மகாவீர் ஜெயந்தினா அந்த மக்கள் அப்படின்னா புத்த ஜெயந்திக்கு அந்த மக்கள் குறிப்பிட்ட மக்கள் தான் கொண்டாடுவாங்க ஆனா உலகம் உள்ள மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இருக்கு அது வந்து பொங்கல் மட்டும்தான் இல்லையா இந்த பொங்கல் விழா சமத்துவ பொங்கல் விழான்னா மூணு மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் மூணு சேர்ந்து மதம் சேர்ந்து கலந்துக்கிட்ட விழா தான் இந்த சமத்துவ பொங்கல் விழான்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய சகோதரனா என்னைய கூப்பிட்டுருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இன்னொன்று பயம் ஏன் பயம்னா நாங்கள் நூற்றுக்கணக்கான மேடையிலலாம் பேசியிருக்கேன் பல படங்களுக்கு எழுதியிருக்கேன் ஆனால் நானே பயப்படுற மாதிரி நானே சந்தோஷப்படுற மாதிரி நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே சகோதரி ஒருத்தர் பேசுனாங்க உண்மையிலே நான் வந்து ரொம்ப அந்த சகோதரி பேர் என்னது அங்கம்மா அம்மா தங்கம்மா அப்படின்னு தான் அவங்களை சொல்லணும் அவ்வளோ சிறப்பாக பேசுனீங்க அதே போல் நிர்வாகிகள் அவர் சார் ஆகட்டும் என்னென்னா இது புரட்சி தலைவர் வாரி வாரி கொடுக்கிற வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் தானமாக கொடுத்த இடத்துல இங்கே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு மகிழ்ச்சி மூணு மதம் ஒரு மதம் என்ன சொல்லுது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா இது இந்து மதம் சொல்லுது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றால் இது கிறிஸ்துவ மதம் சொல்லுது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இது இஸ்லாமிய மதம் சொல்லுது மூணு மதமுமே இறைவன் கேளுங்க கொடுக்கறதுதான் சொல்லுது ஆக மதங்கள்ல வித்தியாசம் இல்லை நான் ஒரு படத்தில் எழுதியிருக்கேன் மதங்கள் வேறு வேறா இருக்கலாம் ஆனா மனங்கள் ஒன்னா இருக்கணும் கோயில்கள் வேற வேறா இருக்கலாம் கோயில்கள் வேற வேற இருக்கலாம் ஆனா கொள்கைகள் ஒன்னா இருக்கணும் பாதைகள் வேற இருக்கலாம் ஆனா பயணங்கள் ஒன்னா இருக்கணும்னு எழுதியிருக்கேன் நான் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய மாநிலம் இந்த தமிழ்நாடுங்கிறத நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனிப்பான பொங்கல் Thank you.
ஐயா சொன்னது வந்து அவங்க மூலமா நம்ம போணும் உள்ள இந்த விவகாரம் வந்து எப்படி அரசாங்கத்துக்கு போகணுன்றது நம்ம அவர் மூலமா நான் அந்த அம்மா மூலமா நான் சொல்லிவிடுவேன். அடுத்த முறை நான் இங்கே நேரடியாக எடுத்துன்னு வந்து கலாமாவுடைய பர்மிஷனோட இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகிறதுக்கூடிய வாய்ப்பு நான் அந்த அம்மாவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.